கற்களால் என்ன பிரச்சனை ஏற்படலாம். ஸோ வந்து நிறைய நபர்கள் வந்து நம்ம நார்மலாக ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறது இப்போ ஒரு காமன் ஒரு கான்செப்டாக இருக்கிறது. ஒரு மாஸ்டர் செக்அப் போகிறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ பிரசவத்தின் காரணமாக ப்ரெக்னென்சிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணலாம், ஒரு யூரினரி ப்ராப்ளத்துக்காக ஸ்கேன் பண்ணலாம். தற்செயலாக பித்தப்பையிலையும் உங்களுக்கு கற்கள் இருக்குதுன்ற ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ இது வந்து நான் ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்துக்கு ஸ்கேன் பண்ணேன், தற்செயலாக எனக்கு இன்சிடென்டல் கால் பேடர் ஸ்டோன்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏசிம்டமேட்டிக் பேஷன்ஸ், அதாவது அந்த பித்தப்பை கல்லால் எனக்கு எந்த சிம்டமுமே கிடையாது, வேறு ஏதோ ஒரு டெஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு பண்ண போகும்போது இதை தற்செயலாக கண்டுபிடித்தோம். இது ஒரு பெரிய குரூப், பேஷண்ட்ஸ் வந்து ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க, ஒன்று வந்து தற்செயலாக கண்டுபிடித்தவர்கள், இன்னொருக்கள் வந்து ஒரு சிம்டம் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போவேன், அந்த டாக்டர் இவருக்கு ஒருவேளை பித்தப்பை கற்களால் இந்த பிரச்சனை இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு திருப்பி ஸ்கேன் கேட்பாங்க. அந்த ஸ்கேனில் வந்து பித்தப்பை கல் கண்டுபிடிக்கிறது, அது சிம்டமேட்டிக் ஸ்டோன்ஸ். ஸோ பேஷண்ட்ஸ் ஏதோ ஒரு சிம்டம் இந்த கல்லால் வருது, அதனால் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தற்செயலாக கண்டுபிடிக்க கற்கக்கூடிய கற்கள் வந்து எதுவும் உடனே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதான்னா நிறைய சமயங்களில் கிடையாது. ஏன் கல் வருதுன்னு ஏற்கனவே ஆன்சர் பண்ணதோடு நமக்கு தெரியாது. ஆனால் எந்த விஷயம் நமக்கு தெரியும்னா, ஜென்ரலாக ஆண்களை விட பெண்களுக்கு கற்கள் ஃபார்மேஷன் இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதே மேலை நாடுகளில் வந்து மிகவும் அதிகம், அதாவது மொத்தத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கால் பிளாடர் ஸ்டோன் இன்சிடென்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்ம நாடுகளை விட மேலை நாடுகளில் ரொம்ப அதிகமான இன்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம நாட்டிலையும் இந்தியாவிலையுமே பார்த்திங்கன்னா நார்த்துக்கும் சவுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்த்தில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து ஜாஸ்தி, சவுத்தில் குறைவு. நார்த்துலேயுமே பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட், அதாவது அஸ்ஸாம் மேகாலயா வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் வந்து பித்தப்பை கற்களுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாலேயா, இல்லை நம்ம வாழக்கூடிய சுற்றுச்சூழ்நலாலேயா, இல்லை நம்ம சாப்பாடு பழக்க வழக்கங்களாலேயன்றது வந்து இன்னமும் யாருக்குமே கிளியராக தெரில. பட் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு இது ஜாஸ்தி. எந்த அளவுக்கு ஜாஸ்தி என்றால், இப்போ யூகே மாதிரி ஒரு நாட்டில் டேட்டா கொடுத்துருக்காங்க, 1 in 4 உமன், அதாவது 25% பெண்களுக்கு பித்தப்பை கற்கள் இருக்கலாம். அதாவது எல்லா 4வது பெண், எந்த பெண் நம்பரை 4வது பெண் நம்பரை பார்த்தாலும் அவர்களுக்கு பித்தப்பை கற்கள் இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு காமன் ப்ராப்ளம். ஸோ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பித்தப்பை கற்கள் இருக்குது, என்னென்ன சிம்டம் வரலாம், சரி 5 காமன் சிம்டம்ஸ், 5 மேஜர் சிம்டம்ஸ். இதில் ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து கொஞ்சம் வேக் சிம்டம், அதாவது வந்து பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பலகாரங்கள் சாப்பிட்டா ஒரு அஜீரணம் இருக்குது, எனக்கு வந்து இன்டைஜஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு ஜீரணமான மாதிரியே தெரிலன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேக் சிம்டம். நிறைய பேர் இந்த சிம்டமை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பித்தப்பை கல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு வேக் சிம்டம், இது வந்து ரொம்ப கிளியர் கட் பித்தப்பை சிம்டம் தான் சொல்ல முடியாது. இது போக இன்னொரு 4 சிம்டம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன இதுதான் பித்தப்பை. இந்த பித்தப்பைக்குள்ளே பித்தப்பை கற்கள் இருக்கலாம். இந்த பித்தப்பை வந்து கொஞ்சம் பித்தத்தை சேகரித்து வச்சுருக்கும் போது, அந்த பித்தத்தை வெளியில் அமுக்க ட்ரை பண்ணும் போது, அதாவது வெளியேற்ற ட்ரை பண்ணும் போது, அந்த கல் வந்து இதோடைய வாயை மூடிக்கொள்ளலாம். அதாவது இந்த பித்தப்பையோடைய வாய் இதுதான் நெக்குன்னு சொல்லுவோம், அந்த நெக்கு பகுதியை வந்து அடைத்து கொள்ளலாம். அப்படி அடைக்கக்கூடிய பட்சத்தில் பேஷண்ட்டுக்கு வலி ஏற்படும். வலி வந்து யூஸ்வலாக வந்து சென்ட்ரல் மேல் வயிறில் மோஸ்ட்லி ரைட் சைட் இல்லாட்டி சென்ட்ரலில் வலி ஏற்படும், நல்ல வலி ஏற்படும். அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் போக வைக்கும், இல்லாட்டி டாக்டரை சந்தித்து ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது வலிக்காக ஒரு இன்ஜெக்ஷன் வைக்கக்கூடிய அளவுக்கு வலி நல்ல கடுமையாக இருக்கும். யூஸ்வலாக வந்து வாந்தி ஏற்படும், பேஷண்ட்ஸ் நம்ம அவங்கள அறியாமல் வாந்தி எடுப்பாங்க. வயதானவர்களுக்கு நிறைய சமயங்களில் இது இருதய நோயோட குழப்பம் ஏற்படும், அதாவது ஹார்ட் அட்டாக்கான நினைக்கக்கூடிய அளவுக்கு வலி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இந்த கல் வந்து தானாக அகன்று விட்டால், அந்த இடத்துலேருந்து நகுண்டு விட்டால் இன்ஸ்டண்ட்டாக வலி சரியாக போயிடும். ஸோ ஒரு 4-5 மணி நேரம் நல்ல வலியில் இருக்கிற பேஷண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, ஒரு தடவை வாந்தி எடுத்திருப்பாங்க, டக்குன்னு வந்து நல்லாயிட்டு டாக்டர் பேக் டு நார்மல், எனக்கு எந்த வலியுமே இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன், டக்குன்னு தே வில் பிகம் நார்மல், நான் வீட்டுக்கு போகிறேன் டாக்டர் போகிற அளவுக்கு நார்மலாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுக்கு பேர் பிலியரி கோலிக், இங்கிலீஷில் வந்து கோலிக், கோலிக் என்றால் வலி. கோலிக் என்ற வலி வந்து எந்த ஒரு உறுப்பு உடம்பில் ஹியூமன் பாடியில் பிளாக் ஆனாலும் வலி ஏற்படும். ஸோ இந்த கல் வந்து அகன்ற பட்சத்தில் டக்குனு வலி நின்றுவிடும். இது வந்து பிலியரி கோலிக்கு தான் 2வது சிம்டம். 3வது சிம்டம் என்னவென்றால், இந்த கல் வந்து ஸ்லிப்பாகி திருப்பி பித்தப்பை குழாய்க்கே போகாமல் அதிலேயே மாட்டிக்கொண்டால், அதாவது இந்த நெக்கில் மாட்டின கல் அங்கேயே தங்கி விடுது, அப்படின்னா இந்த மொத்த சிஸ்டம் இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும், பிளாக் ஆகி வந்து
இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும். இதற்கு பேர் கோலிசிஸ்டைட்டிஸ்னும். அதாவது எப்படி நமக்கு அப்பெண்டிசைட்டிஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, அப்பெண்டிக்ஸ் வந்து ரணமானால் அதற்கு பேர் ஐட்டிஸ், அப்பெண்டிசைட்டிஸ். அதே மாதிரி கால்பேட் ரணமானால் ஆங்கிலத்தில் லாட்டின் வேர்டு வந்து கோலிசிஸ்டைட்டிஸ். எந்த ஒரு சிஸ்டம் உடம்பில் பிளாக் ஆனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும். எந்த ஒரு உறுப்பு ஃப்ரீயாக இருக்க வேண்டிய உறுப்பு பிளாக் ஆனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதற்கு ஏற்ற மாதிரி பித்தப்பையும் இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும். யூஸ்வலாக அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வைக்கும் பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல். அதாவது எப்படி முதல்ல வலி ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்கும், வலி மருந்துலாம் கொடுத்து வீட்டுக்கு போவோம், சாப்பிட ஆரம்பித்து பார்ப்போம், திருப்பி வலி வரும், திருப்பி அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் வருவோம், ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு பித்தப்பையில் வந்து கல் பிளாக் ஆகிருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு யூஸ்வலாக டாக்டர் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து அது ஆன்டிபயோட்டிக் போட்டு பார்க்க சரியாகுமான்னு யூஸ்வலாக சரியாகாது. அடுத்த ஓர் இரண்டு நாட்களில் சிம்டம் எப்படி அப்பெண்டிசைட்டிஸ் ஆரம்பித்து ஒன்று ரெண்டு நாளில் மோசமாகி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிளாக் இருக்கிற வரைக்கும் இந்த சிஸ்டம் நார்மலாக ஆகாது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் மேலும் மேலும் அதிகமாக இவென்ச்சுவலாக நமக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து மூணாவது சிம்டம் கோலிசிஸ்டைட்டிஸ். ஸோ வந்து எண்ணெய் பலகாரங்கள் ஒத்துக்கிடாதது ஒன்று, வெறும் வலி வந்து சரியாக போவது, வலியை வந்து சரியாக போகாமல் இன்ஃபெக்ஷனாக மாறி ஆப்ரேஷன் பண்ண வைப்பது மூணாவது. நான்காவது சிம்டம் என்னவென்றால், கற்கள் வந்து சின்னதாக இருக்கும் பட்சத்தில் வந்து பித்த குழாயை விட்டு வெளியிலே கூட வந்துடலாம். எப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்து உள்ளே போயிடுது, சில சமயங்களில் மாட்டிக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி கற்கள் வெளியில் வந்து இந்த பித்த குழாயில் விழுந்து விடலாம். இந்த பித்த குழாயின் வழியாக வந்து இந்த வாசலில் வந்து, அதாவது எங்கே சிறுகுடலில் ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மாட்டிக்கொள்ளலாம். அப்படி மாட்டும் பட்சத்தில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து மஞ்சக்காமலை ஏற்படலாம். மஞ்சக்காமலை ஏன் ஏற்படுது, ஈரல்லேருந்து பித்தம் ப்ரொடியூஸ் ஆகி கீழே வருது, அதில் ஒரு தடங்கல் இருக்குது, இந்த கல் போய் நடுவில் பிளாக் ஆகிக்கிட்டு இருக்குன்னா ஃப்ரீயாக பித்தம் வெளியில் வர முடியாது. ஃப்ரீயாக உடம்பில் பித்தம் வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் வந்து ரத்தத்தில் ஸ்பில் ஆகும். ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் என்றால் இந்த பிலிருபன்ற டெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பிலிருபன் ஒரு லெவலுக்கு மேலே போனால் 5, 6, 7 கூட ஆரம்பித்தா நம்ம கண்ணெல்லாம் மஞ்சளாகும். மஞ்சக்காமலை நம்ம நார்மலாக பேசுகிறோம் பார்த்திங்கன்னா அந்த சிம்டம் ஏற்படலாம். ஸோ மஞ்சக்காமலை பேஷண்ட்டுக்கு ஏற்படலாம். ஐந்தாவது பிரச்சனை கணையம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கணையத்தை வந்து இதில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. கணையம் வந்து செரிமானத்துக்குரிய ஜூஸுகளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு, இன்சுலின் போன்ற ஹார்மோன்களையும் இதான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த செரிமான ஜூஸுகளும் பித்த ஜூஸுகளும் எல்லாமே இதே ஓட்ட வழியாக தான் சிறுகுடலுக்கு வருது. இந்த ஓட்டையில் எப்படி நம்ம பித்த குழாயை பிளாக் பண்ணுற மாதிரி கணைய குழாயையும் இந்த கற்கள் பிளாக் பண்ணலாம். அப்படி கணைய குழாயை பிளாக் பண்ணிச்சுன்னா கணைய கோளாறு ஏற்படும். கணைய கோளாறு என்ன ஆகும், கணையத்தில் ரணம் ஏற்படும், பான்க்ரியடைட்டிஸ். கணையத்தில் ரணம் ஏற்பட்டால் பேஷண்ட் அதற்குள்ள சிம்டம்ஸில் வருவாங்க. வலி அதோட முக்கியமான ஒரு ஃபீச்சரும் வலி தான். ஸோ கணைய கோளாறுகள், பித்த குழாய் பிளாக் ஆகுதன் மூலமாக மஞ்சக்காமலை, பித்தப்பை இன்ஃபெக்ஷன், கற்களால் ஏற்படக்கூடிய வலி, எண்ணெய் பலகாரங்களை சரியாக செரிமானம் பண்ண முடியக்கூடாத ஃபேட்டி இன்டாலரன்ஸ் போன்ற சிம்டம்ஸ், இதுதான் மெயின் சிம்டம்ஸ் பித்தப்பையுடைய சிம்டம்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நிறைய சிம்டம்ஸ் பார்த்துட்டோம். இந்த சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வைத்தியம் பண்ணுறது என்ன மாதிரி சிம்டம்ன்றதை பொறுத்து. நிறைய சமயங்களில் வெறும் பித்தப்பை அகற்றினாலே வந்து பேஷண்ட்டுக்கு போதுமான நிவாரணம் ஏற்படும். எஸ்பெஷலி எப்படி எனக்கு பித்தப்பையில் வலி இருக்குது, இல்லாட்டி பித்தப்பையில் வந்து கல் பிளாக் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகுது, இது ரெண்டுக்குமே வைத்தியம் வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ணால், இப்போ பித்தப்பை அகற்றினாலே அதுக்குள்ளே இருக்கிற கற்களையும் சேர்ந்து ஆப்வியஸ்லி அகற்றி விடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த வியாதிக்கு முற்றுப்புள்ளி. இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேள்வி பேஷண்ட் என்ன கேட்பாங்க என்றால், கல்லை மட்டும் எடுத்தால் என்ன டாக்டர்ன்ற கேள்வி வரும். ரொம்ப இயல்பான கேள்வி, இது கரெக்டான கேள்வியும் கூட. இது வந்து ரொம்ப உண்மை. எப்போவும் சிறுநீரகத்தில் கிட்னியில் ஒரு பேஷண்ட்டு கல் வருதுன்னு வைத்துக்கொள்வோம். கிட்னியில் கல் வந்தால் கிட்னியை ரிமூவ் பண்ணணுன்னு எந்த டாக்டருமே சொல்ல மாட்டேன். கிட்னின்றது ஒரு அவசிய உறுப்பு, ஒரு வைட்டல் ஆர்கன். எப்படி ஈரல் இல்லாமல் நம்ம யாராலையும் இயங்க முடியாதோ அதே போல் சிறுநீரகம் இல்லாமல் யாராலையும் இயங்கவே முடியாது. அப்போ யாருமே சிறுநீரகத்தை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. சிறுநீரக கற்களுக்கும் பித்தப்பை கற்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ செங்கலுக்கும் கருங்கலுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி சம்மந்தமே கிடையாது ரெண்டுக்கும். அந்த மாதிரி பித்தப்பையில் ஏற்படுற கல்லுக்கும் சிறுநீரில் ஏற்படுற கல்லுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. ஸோ வந்து சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் சிறுநீரகத்தை காப்பாற்றிக் கொள்வது தான் நம்மளுடைய அஜெண்டா. சிறுநீரகக்கள் ஏன் வருது,
நிறைய சமயங்களில் வந்து போதுமான தண்ணி ஆகாரம் இல்லாததால் சிறுநீரகத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சால்ஸ் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகி உப்பாக மாறி கற்களாக மாறுது. அதை டீஹைட்ரேஷனால் வந்து யூரின் வந்து ரொம்ப டார்க் கலர் ஆகி அதோட உப்பு கான்சன்ட்ரேஷன் கூடி அது கற்களாக மாறுது. ஏற்கனவே நான் சொன்னேன், பித்தப்பயல் அப்படி எதனால் வருதுன்றது யாருக்குமே தெரியவில்லை. ஸோ நமக்கு காரணம் தெரியல ஏன் வருதுன்ட்டு. ரெண்டாவது, இந்த உறுப்பு பித்தப்பையை பொறுத்த வரைக்கும் அது அவசிய உறுப்பு கிடையாது. நான் வெறும் கற்களை எடுத்து விட்டு வரலாம், ஆனால் திருப்பி மேலும் கற்கள் வருவதை என்னால் தவிர்க்க முடியாது. ஸோ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ணுவது. இது வந்து இந்திய லெவல்லையோ சென்னை லெவல்லையோ கிடையாது, உலகத்தில் எங்கே போய் நம்ம பித்தப்பை ஆப்ரேஷன் போனாலும் மொத்த பித்தப்பையை அகற்றுவது தான் ஆப்ரேஷன். யாருமே பித்தப்பையை சேவ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க, அது இன்டர்நேஷ்னலி அக்செப்டடும் கிடையாது. ஸோ இதுதான் காமனாக ப்ரொடியூஸ் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனோட மற்ற விஷயங்களும் தேவைப்படலாம். எப்போ தேவைப்படும்? இதோடைய கல் ஒன்று பித்த குழாயுடைய எண்டில் மாட்டிக்கொண்டு இருந்தால் இந்த கல்லையும் அகற்ற வேண்டும். இந்த கல்லை அகற்றுவதற்கு முடிந்த வரைக்கும் நம்ம ஓப்பன் ஆப்ரேஷனோ லாப்ரோஸ்கோப் ஆப்ரேஷனோ பண்ணாமல் எண்டோஸ்கோப்பி மூலமாக அகற்ற ட்ரை பண்ணுவார்கள். எண்டோஸ்கோப் வாய் வழியாக போட்டு இறப்பை வழியாக வந்து இந்த சிறுகுடலுடைய அந்த ஓட்டை இருக்குதுன்னு சொன்ன தெரியுமா, பித்தம் வெளியில் வரக்கூடிய அந்த வாயின் மூலமாக பித்த குழாய் உள்ளே சென்று எடுப்பார்கள். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எண்டோஸ்கோப். ERCP என்று சொல்லக்கூடிய அந்த எண்டோஸ்கோப் மூலமாக இந்த கற்களை அகற்றி விட்டு இதே ஆப்ரேஷன் திருப்பி பித்தப்பை எடுப்போம். இந்த ERCP மூலமாக இந்த கல்லை அகற்ற முடியல ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்படின்னா, அப்போ நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி பித்த குழாயை ஓப்பன் பண்ணி பித்த குழாயில் இருக்கிற கல்லையும் எடுப்போம், பித்தப்பையையும் அகற்றுவோம். இதே போல் கணையக்கோளாறு பேஷண்ட்ஸுக்கும் இதே சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் வரும். கணையத்துடைய ரணத்தை அகற்றி சரி செய்துவிட்டு பிற பித்த குழாயில் இருக்கிற கல்லை அகற்றி விட்டு பிற திருப்பி பித்தப்பை ஆப்ரேஷன். ஸோ நிறைய சமயங்கள் என்ன ஆகும்னா, இதோட அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ண வேண்டியது வருமே ஒழிய இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ பித்தப்பை கற்களுக்கு வைத்தியம் என்றால் பித்தப்பையை அகற்றுவது மட்டுமே. பித்த குழாய் கற்கள்னால் ERCP பண்ணணும், சரிங்களா? ERCP பண்ணினால் மட்டும் போதாது, இதை அகற்ற வேண்டும். ஏன்னால் இதில் கல் வந்தது காரணம் இவன் தான், இங்கேருந்து தான் இந்த கல் இங்கே விழுந்து வந்தது. ஸோ ERCP பண்ணால் மட்டும் போதுமா டாக்டர், ஆப்ரேஷனை நம்ம தள்ளி போடலாமா? இது எஸ்பெஷலி வயதானவர்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப காமனாக வரும். இவ்வளோ வயதான பேஷண்ட் ஜாண்டிஸ்னு வந்து ரொம்ப சிக்காக வந்து ERCP பண்ணி ரெடி பண்ணுவோம் பேஷண்ட்டை. அப்போ பேஷண்ட்ஸ் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ரிலேட்டிவ்ஸ் ஆஃபன் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த ஆப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் தள்ளி போடலாமான்வாங்க. ஆப்ரேஷன் தள்ளி போடலாம், பட் தள்ளி போடுறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கிடையாது. ஏனெனில் திருப்பி இதே ப்ராப்ளம் வரும், அடுத்த ரவுண்ட் இதே கல் வந்து திருப்பி பேஷண்ட் சீக்காகி திருப்பி ERCP பண்ணி திருப்பி இதே ப்ரொசீஜர் வந்து நிற்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பாதி வைத்தியம் பண்ணிட்டு வர்ற மாதிரி. ஸோ வைத்தியம் இந்த ERCP பண்ணுறதுக்கு பேஷண்ட் வந்து தகுதியாளர்வர்கள், அதாவது வந்து ஹெல்த் வைஸ் சொல்கிறேன், ERCP சேஃபாக பண்ணிட்டு வந்துட்டோன்னா தே ஆர் ஃபிட் எனஃப் டு ஹேவ் ஆப்ரேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷனும் பண்ணி விட்டால்தான் நல்லது.